Hi students, நம்ம இந்த வீடியோல NTSC-யோட mental ability questions தான் பார்க்க போறோம். நம்பர் சீரிஸ் உடது. இதுல ரொம்ப ஈஸியா 10 marks வாங்கிடலாம். இங்க பாருங்க. இதான் உங்களோட first question. அதாவது 2 6 15 31 56 அடுத்த நம்பர் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. ஒண்ணே ஏதாவது நம்பர் ஆட் ஆயிருக்கணும் இல்ல சப்ட்ராக்ட் ஆயிருக்கணும் இல்ல மல்டிப்ளை ஆயிருக்கணும். இல்ல perfect square perfect cube அத பேஸ் பண்ணி தான் உங்களோட நம்பர் சீரிஸ் இருக்கும் maximum. இங்க பாருங்க இப்போ 2 ல இருந்து 6 க்கு போறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குனா 2 கூட 4 ஆட் பண்ணிருக்காங்க இங்க 4 ஆட் ஆயிருக்கு 6 ல இருந்து 15 போறதுக்கு 9 ஆட் ஆயிருக்கு 15 ல இருந்து 31 போறதுக்கு 16 ஆட் ஆயிருக்கு அதே மாதிரி 31 க்கும் 56 க்கும் நடுவுல 25 ஆட் ஆயிருக்கு அப்ப நெக்ஸ்ட் என்ன நம்பர் ஆட் ஆகும் அப்படின்றது நம்மளோட क्वेश्चनனே யோசிக்கணும் இதுல இந்த 4 9, 16, 25 இதெல்லாம் என்ன நம்பர் அப்படினா இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இங்க பாருங்கலாம் 2 ஸ்கொயர் பண்ணா 4 கிடைச்சிருக்கும். 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா தானே 25. அப்ப கண்டிப்பா நெக்ஸ்ட் என்ன நம்பர் தான் ஆட் பண்ணிருப்பாங்கன்னா 6 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிருப்பாங்க. 6 ஸ்கொயர் பண்ணா நமக்கு கண்டிப்பா என்ன கிடைச்சிருக்கும்னா 36 கிடைச்சிருக்கும். அப்ப இந்த இடத்துல அவங்க ஆட் பண்ணிருக்க வேண்டிய நம்பர் 36. அப்ப 56 ஐயும் 36 ஐயும் ஆட் பண்ற நம்பர் தான் இந்த பாக்ஸ்ல வரும்னு 100% நம்ம சொல்ல முடியும் சோ இத ஆட் பண்ணா 2 பேலன்ஸ் 1 92 வருது 92ன்ற ஆப்ஷன் தான் இந்த பிளேஸ்ல ஃபில் ஆகும் சோ அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க சோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் சீரிஸ் பாருங்க நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 5040 ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து 840 க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்து 100 ல வந்துச்சு 168 அப்படினு ஸோ இது கேப் பாருங்களேன் நிறைய இருக்குது 3 digit நம்பர் அப்புறம் 2 digit நம்பர் ரெண்டு இருக்குது அப்புறம் சாரி 3 digit நம்பர் இருக்குது அப்புறம் 2 digit நம்பர் ஆகிடுச்சுல ஸோ இது அடிஷன் சப்ட்ராக்ஷனில் வந்து இவ்வளோ லென்த்தில் வந்து நமக்கு நம்பர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ கண்டிப்பாக இது டிவிஷனில் தான் போயிருக்கணும் ஏன்னா வேல்யூ வந்து நிறைய கம்மியாயிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் நம்பரையும் நான் செகண்ட் நம்பரையும் டிவைட் பண்ணுறேன் இப்போ 0 0 கேன்சல் ஆகிடுச்சு இப்போ 84ல 504 வந்து 6 டைம்ஸ் வரும் இது 1 டைம் இது 6 டைம் ஸோ இதோட டிவிஷன் வேல்யூ 6 இதே மாதிரி செகண்ட் நம்பர் எடுத்து பார்க்கலாம் 840யும் 168யும் டிவைட் பண்ணுறோம் 168ல இது 1 டைம் இது 5 டைம்ஸ் கிடைக்குது அப்போ இது வந்து 5 எழுதிடலாம் நெக்ஸ்ட் நம்பர் 168ம் 42ம் எடுக்கணும் 168 by 42 டேபிளில் 4 டைம்ஸ் வருது அப்போ இதோட இது வந்து 4 தான் ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 42 168 எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு 14ம் 42 அதாவது 42 14 டிவைட் பண்ணுறோம் ஸோ இது 1 டைம் இது 3 டைம் ஸோ இங்கே என்ன இருக்குன்னா இதை டிவைட் பண்ணால் 6 வருது இங்கே 5 இங்கே 4 இங்கே 3 நெக்ஸ்ட்டு நமக்கு வர வேண்டிய நம்பர் கண்டிப்பாக 2 தான் வரணும் அதாவது 14ஐ எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் ஆன்சர் 2 வரும் அப்படின்னு யோசிக்கணும் அவ்வளோதான் 14ஐ 2 என்ன நம்பரால் டிவைட் பண்ணால் 2 வரும் அப்படின்னா 14/7 தான் 2 வரும் 1 டைம் 2 டைம் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபில் ஆக வேண்டிய நம்பர் 7 தான் ஒன்று இங்கேருந்து டிவிஷனில் யோசிக்கலாம் இல்லை இங்கேருந்து மல்டிப்ளிகேஷனில் யோசிக்கலாம் 14ஓட 3 மல்டிபிள் பண்ணால் 42 வந்திருக்கு 42 கூட 4 மல்டிபிள் பண்ணால் 168 அப்புறம் 168ஓட 5 மல்டிபிள் பண்ணால் இங்கே 6 மல்டிபிள் பண்ணால் ஸோ இந்த ரிவர்சிங் ஆர்டரில் யோசிச்சா கூட இந்த 7 உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ 7 தான் இதோட கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள் ஃபஸ்ட் நம்பர் 14 அடுத்து 24 41 எல்லா நம்பருமே கொஞ்சம் கிட்ட கிட்ட தான் இருக்க மாதிரி இருக்குது மேபி இது அடிஷன் சீரீஸில் தான் இருக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அடிஷன் சீரீஸில் என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குன்னு 14க்கும் 24க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 10 24க்கும் 71க்கும் டிஃப்ரென்ஸ் 17 வருது அதாவது மைனஸ் பண்ணால் நமக்கு 17 வேல்யூ கிடைக்குது நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 24 கிடைக்குது 65ல 41 சப்ட்ராக்ட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் 31 கிடைக்குது ஸோ இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்னு பார்த்தா இது வந்து ஸ்கொயர் நம்பரும் இல்லை ஏ ஆனால் பர்ஃபெக்ட் நம்பரும் இல்லை அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இந்த எல்லா நம்பரும் 7ஆல் ஆட் ஆயிருக்கு பாருங்களேன் 10லேருந்து 17 வர்றதுக்கு 7 ஆட் ஆயிருக்கு 17லேருந்து 24 வர்றதுக்கும் 7 ஆட் ஆயிருக்கு 24லேருந்து 31 வர்றதுக்கும் 7 ஆட் ஆயிருக்கு அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டிய நம்பர் வர்றதுக்கும் இது கூட 7 தான் ஆட் பண்ணணும் ஸோ 31 கூட 7 ஆட் பண்ணால் 38 வரும் ஸோ இது நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 96 கண்டிப்பாக 38ஓட ஆட் பண்ணி தான் இங்கே எழுதியிருப்பாங்க இப்போ 96ம் 38ம் ஆட் பண்ணுறது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சராக இருந்திருக்கும் 4 பேலன்ஸ் 13 134 கிடைக்குது 134 அப்படின்றது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்
இந்த சீரீஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். ஃபோர்த்து க்வெஸ்சனில் அதாவது 2, 3 போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 4 வந்து 2 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 6, 12, 16, மறுபடியும் 12, 36, அதுக்கப்புறம் உங்களோட க்வெஸ்சன் மார்க், அதுக்கப்புறம் 24, இந்த மாதிரி இருக்குது சீரீஸ். இது மாதிரி சீரீஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்மளால் கண்டிப்பாக யோசிக்க முடியும், யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இதில் என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நான் டைரெக்டாக சொல்லி கொடுத்துட்றேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர் விட்டுட்டு 3 கூட 2 மல்டிபிள் பண்ணால் 6 எடுத்திருக்காங்க, 3 நம்பருக்கு பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 கூட 3 மல்டிபிள் பண்ணி 12 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 கூட 4 மல்டிபிள் பண்ணி 16 எடுத்திருக்காங்க. இந்த 3 நம்பர் பாருங்கள், இது கூட 2 மல்டிப்ளை ஆயிருக்கு, இது கூட 3 மல்டிப்ளை ஆயிருக்கு, இந்த 4 கூட 4 மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இங்கே ஒரு நம்பர் விட்டுட்டு இந்த ரூல் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி இங்கே வர்ற 3 நம்பருக்கு எந்த 3 நம்பர் எடுத்திருப்பாங்க அப்படின்றத யோசிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இங்கே கீழே பாட்டமில் பாருங்கள், இந்த 3 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே 3 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு 6 மல்டிப்ளை ஆயிருக்கு, 6 2s are 12. அடுத்து இந்த 12 3 மல்டிப்ளை இருக்குது, 12 3s are 36. அப்போ கண்டிப்பாக இந்த 16 என்ன மல்டிப்ளை ஆகும்னா இன்ட்டு 4 தான் ஆகும். ஸோ மேலே 2, 3, 4 மல்டிபிள் பண்ணியிருக்காங்கன்னா கீழேயும் 2, 3, 4 தான் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்பர் வந்து 16 into 4 தான். ஸோ 24 4 balance to 64. அப்போ இந்த இடத்த ஃபில் பண்ணக்கூடிய நம்பர் கண்டிப்பாக 64 அப்படின்னு சொல்ல முடியும். இதை தவிர வேறு ஏதாவது சீரீஸில் கூட இந்த நம்பருக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்றதுனால இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ 64 இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், க்வெஸ்சன் நம்பர் 5 பாருங்கள். இப்போது 5th க்வெஸ்சனில் நம்பர் வந்து 5, 1, 11, 6, 17, 36, 23 அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர்லேருந்து நெக்ஸ்ட் நம்பர் கம்மியாயிருக்கு, அதுக்கு அடுத்த நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்து கம்மியாயிருக்கு, அடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ஆல்டர்னேட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் சீரீஸ் அப்படின்னா இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த 5 இருக்குது, 5 கூட 6 ஆட் பண்ணால் 11 கிடச்சிருக்கு, ப்ளஸ் 6 பண்ணியிருக்காங்க. அப்புறம் 11 17 மறுபடியும் ஒரு ப்ளஸ் 6 பண்ணியிருக்காங்க, ஆல்டர்னேட் நம்பர் எடுத்திருக்காங்க, அது எல்லாத்தையும் 6 ஆட் பண்ணியிருக்காங்க. 17 கூட 6 ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக 23 வரும். ஆல்டர்னேட் நம்பர் எல்லாமே 6 ஆட் ஆகிட்டே போயிருக்கு. ஸோ இன்பிட்வீனில் இருக்க நம்பர் பாருங்கள், 1 6 ஆயிருக்கு, 6 36 ஆயிருக்கு. ஸோ பார்த்தாலே சொல்லிடலாம், 1 கூட 6 மல்டிப்ளை ஆயிருக்கு, மறுபடியும் 6 6 are 36 வந்திருக்கு. மறுபடியும் நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த ஆல்டர்னேட் நம்பர் 36 மல்டிபிள் பண்ணி தான் வந்திருக்கும். ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் அடிஷன் வந்து அடுத்த பாக்ஸுக்கு தான் போகுமே தவிர இங்கே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ 36 மல்டிபிள் பண்ணுறது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். 6 6 are 36 balance 3 21. ஸோ 216 அப்படின்றது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அது இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ 6th க்வெஸ்சன் பாருங்களேன், க்வெஸ்சனில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து 25 62 122 214 and 341. இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னென்னு அவங்க கேட்கவே இல்லை, ஐடென்டிஃபை த ராங் நம்பர்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் இருக்கிற ஒரு நம்பருக்கு மட்டும் அந்த ரூல் அப்ளை ஆகலை, அது எந்த நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பர் எல்லாம் எந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்குது, 25 62 122 214 341, இது பாருங்கள், இது எல்லாமே கியூபிக் நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. பர்ஃபெக்ட் கியூப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க கியூப்ஸு இப்போ 3 cube 4 cube 5 cube 6 cube 7 cube பற்றி தான் இங்கே எழுதியிருக்காங்க. அதாவது 3 cube வேல்யூ வந்து 27, 4 cube வந்து 64, 5 cube வந்து 125, 6 cube வந்து 216, 7 cube வந்து 343. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன் இதுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது எல்லா நம்பர்ஸுமே. இப்போது 343 வந்து இங்கே 341 மாறி இருக்குது, அதாவது என்ன மைனஸ் ஆகிருக்குன்னா -2 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 214 எழுதியிருக்காங்க, அது 216 -2 ஆயிருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், 25 எழுதியிருக்காங்க, 27 -2 ஆயிருக்கு. அடுத்த சீரீஸில் இங்கே 62 எழுதியிருக்காங்க, அதுவும் -2 ஆயிருக்கு. இது எல்லாமே பர்ஃபெக்ட் கியூப்லேருந்து 2 மைனஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த நம்பர் நடுவில் இருக்க நம்பர் மட்டும் பாருங்கள், 122 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக 125 2 மைனஸ் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக 123 கிடச்சிருக்கணும். 2 தானே மைனஸ் ஆகிருக்கு, எல்லாத்துலேயும் -2 வந்திருக்கு. அப்போ இதுவுமே -2 தானே ஆயிருக்கும், ஆனால் இது மட்டும் -3 ஆயிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக 123 வர வேண்டிய இடத்துல 122 வந்திருக்கு. அப்போ இந்த 122 அப்படின்றது தான் உங்களோட சீரீஸில் இருக்க ராங் நம்பர், அது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சீரீஸ் பார்க்கலாம், க்வெஸ்சன் நம்பர் 7 பாருங்கள்.
நம்பர் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. 1, 3, 7, 15 சின்ன சின்ன நம்பராக தான் இருக்குது. மேபி இது அடிஷன்லேயே கண்டுபிடிக்கிற மாதிரி சீரீஸாக தான் இருந்திருக்கும். இப்போது 1-க்கும் 3-க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 3-லேருந்து 7 போகிறதுக்கு 4 ஆட் பண்ணியிருக்காங்க. 7-லேருந்து 15 8 ஆட் பண்ணியிருக்காங்க. 15-லேருந்து 31 16 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், 2, 4, 8, 16 அப்படின்னு ஆட் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்க நம்பர் 32 ஆட் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க 32 ஆட் பண்ணலை. இங்கே பாருங்களேன், 2 டபுளாகிருக்கு 4 ஆயிருக்கு, 4 டபுளாகி 8 ஆயிருக்கு, 8 டபுளாகி 16 ஆயிருக்கு. 16 டபுளானால் கண்டிப்பாக இங்கே 32 வந்திருக்கணும். ஆக்சுவலாக 31-ஓட 32 ஆட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்திருக்க வேண்டிய நம்பர் என்னென்னா 63. இப்போ 63ன்றது இந்த கரெக்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 32 டபுள் பண்ணி தான் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க. 32 டபுள் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 64 வரும். அப்போ 63-ம் 64-ம் ஆட் ஆகி கண்டிப்பாக 127 கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். அப்போ அவங்க மிஸ் பண்ணியிருக்க நம்பர் இந்த 65 தான். இந்த இடத்துல 65 வந்திருக்கக்கூடாது, 63 தான் வந்திருக்கணும். 2-லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பரை டபுள் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. 2, 4 ஆயிருக்கு, 4, 8 ஆயிருக்கு டபுள்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்ட்டு 2 பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ராங் நம்பர் வந்து இந்த 65 தான். சீரீஸில் இருக்கிற ராங் நம்பர் 65 கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு சீரீஸ் -1, 2, 2, 5, 7, 10, 14, 17, 23, 26 இப்படி இருக்குது. எல்லாமே நம்பர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். -1-2 வரைக்கும் நம்மளோட டிஃப்ரென்ஸ் வந்து 3. இது நிறைய பேருக்கு டவுட் வருது, ஏன் -1-2, 3 நம்பர் லைனில் யோசிங்க. மைனஸ் நம்பரும் ப்ளஸ் நம்பரும் இருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இது 0, இது 1, இது 2, இங்கே -1 இருக்குது. -1-1, 2, 3 ஆட் பண்ணால் தான் +2 வரும். இப்போ -1-க்கும் 2-க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 3 தான். இங்கே 2-க்கும் 2-க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 0. மறுபடியும் 2-லேருந்து 5-க்கு 3, 5-லேருந்து 7-க்கு 2, 7-லேருந்து 10-க்கு 3 டிஃப்ரென்ஸ், இது 4 டிஃப்ரென்ஸ், மறுபடியும் இது 3 டிஃப்ரென்ஸ், மறுபடியும் இது 17-ஓட 6 ஆட் பண்ணால் தான் 23 கிடைக்கும். இது 23-லேருந்து 26-க்கு மறுபடியும் 3 டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒரு நம்பர் விட்டு விட்டு 3 வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக. ஆல்டர்னேட் நம்பர்ஸ் வந்து 3-ஆல் ஆட் ஆகிட்டே போயிருக்குன்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இன்பிட்வீனில் இருக்க நம்பரும் பாருங்களா, கரெக்டான ஒரு சீரீஸில் தான் ஆட் ஆகிட்டே இருக்குது. 0, 2, 4, 6 எப்படி 0 வரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மேபி இது வந்து ஹோல் நம்பரோட 2 மல்டிபிள்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹோல் நம்பர் வந்து 0-ல ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அப்போ 0 × 2 0 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்பர் 1 × 2 2 ஆட் பண்ணியிருக்காங்க, 2 × 2 4 ஆட் பண்ணியிருக்காங்க, 3 × 2 6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் எந்த நம்பருமே ராங் நம்பரில், எல்லாமே கரெக்டான நம்பர் தான். ஆனால் அவங்க இந்த க்வெஸ்சனை வந்து ஆட் ஒன் அவுட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸாமில் எல்லாருக்குமே மார்க் கொடுத்துட்டாங்க, ஸ்டார்ன்னு போட்டு எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த க்வெஸ்சனில் எந்த ராங் நம்பரும் பிரிண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு நீங்கள் எந்த ஆப்ஷன் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டால் உங்களுக்கு அந்த மார்க் போயிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருக்க சீரீஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் கண்டிப்பாக மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு வேர்பல் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. 9th க்வெஸ்சன், ADEJIJ இந்த மாதிரி க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் எடுத்துக்கோங்க. நம்பர் யூஸ் பண்ணி போடலாம், இல்லை டேரெக்டாக கம்பேர் பண்ண முடிஞ்சால் கம்பேர் பண்ணி எழுத முடியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் இங்கே ஏ இருக்குது, இங்கே இ, இங்கே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டுக்கு என்ன ரிலேஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஏலேருந்து இ வர்றதுக்கு ஏக்கு அப்புறம் BCD இந்த 3 லெட்டரையும் விட்டுட்டு இ எழுதியிருக்காங்க. அப்புறம் இலேருந்து ஐ வந்திருக்கு, இலேருந்து ஐ வர்றதுக்கு மறுபடியும் 3 லெட்டர் விட்டுருக்காங்க பாருங்கள். FGH விட்டுட்டு ஐ எழுதியிருக்காங்க. ஸோ ஐக்கு அப்புறம் எம் எழுதியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த ஐக்கு அப்புறம் இந்த 3 லெட்டர் விட்டுட்டு தான் எம் எழுதியிருக்காங்க, கரெக்டாக இருக்குது. ஸோ எம்முக்கு அப்புறம் க்யூ எழுதியிருக்காங்க, எம்முக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டுட்டு க்யூ கரெக்டாக வந்திருக்கு, க்யூக்கு அப்புறம் 3 லெட்டர் விட்டுட்டு யூ எழுதியிருக்காங்க, மறுபடியும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே 3-3 கேப்பில் கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ராங்குமே இல்லை. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே டி எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே டி இருக்குது, டிக்கு அப்புறம் அவங்க எழுதியிருக்க லெட்டர் வந்து ஜி. ஸோ ஆக்சுவலாக 2 லெட்டர் மட்டும் விட்டுருக்காங்க, இந்த 2 லெட்டர் விட்டுட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே ஜிக்கு அப்புறம் ஜே எழுதியிருக்காங்க, மறுபடியும் இந்த 2 லெட்டர் விட்டுருக்காங்க, 2 லெட்டர் விட்டுட்டு ஜே. ஜேக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டுட்டு எம் வந்திருக்கு பாருங்கள். ஜேக்கு அப்புறம் கேவும் எல்லும் விட்டுட்டு எம் எழுதியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. எம்முக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டுட்டு பி வந்திருக்கான்னு பாருங்கள். எம்முக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டுட்டு பி வந்திருக்கு. ஸோ இதுவுமே கரெக்டு தான். பிக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டுட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்னா எஸ் வந்திருக்கணும். நான் மறுபடியும் அவங்க பின்னு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஒன் தான் உங்களோட ராங் ஆன்சர். ஸோ யூபின்றது உங்களோட ராங் ஆன்சர்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம்.
ஸோ இதுவும் வந்து ஆல்ஃபபெட்டிக்கலும் நம்பரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது உங்களோட 10th கொஸ்டின். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏபிசி எழுதியிருந்தீங்கன்னா அதில் நம்பர் எழுதிக்கோங்க, நம்பர் எழுதிட்டு கூட எழுதலாம். இல்லைனா ஈஸியாக உங்களுக்கே தெரியும் ஏ டு இசட்டுக்கு நான் எந்த நம்பர் கேட்டாலும் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்றவங்க அப்படியே கூட எழுதிடுங்க. இப்போ இசட் வந்து 26th லெட்டர், டபிள்யூ வந்து 23, டி வந்து 20, T20 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்க நம்பரை படிச்சுக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. கியூ வந்து 17, இப்போ என் வந்து 14, கே வந்து 11th லெட்டர். எல்லா லெட்டரும் பாருங்களேன் கரெக்டாக 3 கேப்ஸில் வந்திருக்கு. 26லேருந்து 3 மைனஸ் பண்ண 23, 23 மைனஸ் பண்ண 20, மறுபடியும் 3 மைனஸ் பண்ணி 17, 14, 11. ஸோ வேரியபிள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதாவது கொடுத்துருக்க ஆல்ஃபபெட்ஸில் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ நம்பர் பாருங்களேன், என் ஃபஸ்ட் நம்பர் 8, அடுத்த நம்பர் 5, அடுத்த நம்பர் 2, மறுபடியும் அடுத்த நம்பர் 8, அடுத்த நம்பர் 5, கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்பர் இங்கே என்ன வந்திருக்கணும்னா இந்த 2 தான் வந்திருக்கணும். அதாவது இதே 3 நம்பர்ஸ் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது, ஆனால் அந்த கடைசி நம்பர் மட்டும் மாறி இருக்கு, 3 கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்திருக்க வேண்டிய நம்பர் 2 தானே, K2 வந்திருந்தா அது கரெக்டாக. நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் உங்களோட அந்த சீரீஸில் இருக்க ராங் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ K3 அப்படின்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ளைகார் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.